தமிழக மக்களின் பளிர் கேள்விகளுக்கு டிடிவியின் பளிச் பதில்கள். சென்ற முறை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு அவர்களால் சொல்லிக் கொள்ளும்படி எந்த திட்டத்தையும் கொண்டுவர முடியவில்லை. அது ஏன்? எம்பிக்களின் கையாலாகாதத்தனமா, இல்லை பாஜகவின் மாற்றாந்தாய் மனப்போக்கினாலா? அப்படியே இந்த தேர்தலில் அமமுக ஜெயித்தாலும் உங்களால் என்ன செய்துவிட முடியும்? அம்மாங்கிற மாபெரும் ஆளுமை அவர்களுக்காக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க அம்மாவுக்காக வாக்களித்தார்கள். அம்மா அவர் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டு நலன்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தந்தாங்க. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு உருவாக்கியிருந்த ஆட்சி காலத்தில் தான் இவர்கள்லாம் மத்திய அரசாங்கத்திற்கு மத்தியில் ஆள்கின்ற கட்சிக்கு அடிமைகளாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த எம்பிக்களாலாம் ஒன்றும் செய்ய முடியல. அம்மா நமது துர்பாக்கியம், இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அந்த கேள்வியை எழுந்திருக்காது. இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைங்கிற இது பெருங்கிற அண்ணாவே சொல்லியிருக்காரு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறது, தென் மாநிலங்களுக்கு ஒரு பாரமுகம் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அம்மா மாதிரி ஒரு பெரிய தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கெயில் பைப்லைன் திட்டமாக இருந்தாலும் அம்மா அதை ஃபைட் பண்ணுவாங்க, இங்கே வந்து ஆட்சியில் இருக்கிறப்ப அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மீத்தேன் திட்டத்தை வந்து அவங்க அலோவ் பண்ணவே இல்லை, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து ஜிஎஸ்டியே அவங்க சரி வராது, வியாபாரிகள்லாம் பாதிப்பாங்க, எங்களுடைய நிதி ஆதாரங்கள் குறையும் அப்படின்லாம் அதில் மாற்றங்கள் கொண்டு வரணும்லாம் கேட்டாங்க. வந்து அம்மா அவர்கள் இருந்ததை விட அதிகமாக இப்போ அம்மா அவர்கள் மக்களால் அவர் மறைவுக்கு பிறகு அதிகமாக ரசிக்கப்படுறாங்க. ஏன்னா நான் பல இடங்கள் போகிறப்ப அம்மா இருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது, அம்மா இருந்தால் இந்த புயலப்போ எப்படி செயல்பட்டுருப்பாங்கன்னு இது வந்து நான் ஏதோ ஓட்ட நினச்சி சொல்லலை, நாட்டு நடப்பை சொல்கிறேன். இதுக்கு போகிற கதிராமங்கலத்தில் அந்த பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் அவங்க போராடிடுறாங்களா, அவங்கெல்லாம் என்னமோ தீவிரவாதிகள் மூலமும் என்னமோ சமுதாய விரோதிகள் மூலமும் இந்த அரசாங்கம் அவங்க மேலே கேஸ் போட்டு அந்த ஊர் மக்கள் அவரும் அந்த ஊரில் சேர்ந்து போராடுறாங்க. இது அவங்களே சொன்னாங்க, அம்மா இருந்தாங்கன்னா அதெல்லாம் நடக்காதுங்க, அம்மா இருந்தவரையும் தள்ளி போட்டிருக்காங்கன்னு. அது மாதிரி ஒவ்வொரு ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், ஏன் நியூட்ரினோ எங்கள் தேனி மாவட்டத்தை பாதிக்கிற நியூட்ரினோ திட்டமாக இருக்கு, ஏன் ஸ்டெர்லைட்டாலேயே அம்மா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியும். அம்மா வந்து அந்த தைரியமாக ஆட்சியில் இருக்கணும் தொடரணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க இல்லாததுனால தான் இந்த மாதிரி அடிமைத்தனங்கள் தெரியுதுனால இப்படி தெரியுது. நாங்கள் வந்து அம்மா வழியில் இருக்க போகிறவங்க, யார்கிட்டையும் எதுக்காக சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை. மக்கள் எங்களுக்கு வாக்களித்தாங்கன்னா அவங்க சொன்ன அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி செய்யணும்ல, இல்லாட்டி நாங்கள் திருப்பி போய் மக்களை சந்திக்கணும்ல. அதனால் நாங்கள் அம்மா வழியில் அதில் சரியாக இருப்போம். அதனால் நிச்சயம் மத்திய அரசாங்கத்தை இன்னொன்று, போன முறை கூட ஒரு அறுதி பெண்மையோட ஒரு ஆட்சி வந்துச்சு, இப்போ வந்து நிச்சயம் வரப்போகிறது இல்லை, கூட்டணி ஆட்சி தான் அமையும். அது தமிழ்நாட்டு மக்களின் தான் அந்த பிரதமரை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறப்ப நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படும்.